ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த என்னோட மிட் நைட் பிராக்டிஸ் செஷன் பிளஸ் லெசனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஜாஸ்ல எப்படி சோலோ பண்றதுன்னு பார்க்க போறோம். சரியா, இப்போ நான் வாசிச்சது வந்து என்னது, கம்ப்ளீட்டா ஜாஸ் கிடையாது, ஆனா செமி ஜாஸ்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டே ரெண்டு கார்டு தான் நான் யூஸ் பண்ணேன். ரெண்டே ரெண்டு கார்டு பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ரெண்டே கார்டுல ஜாஸ்ல நம்ம போறது உங்களுக்கு வந்து அவ்வளவு ரிச்சா இருக்கு. நம்ம நான் பயங்கரமா வாசிக்கிற மாதிரி இருக்கு, உண்மையிலே நான் ரெண்டு கார்டு தான் வாசிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், இப்போ டீச் பண்ண போறேன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம டுட்டோரியல் அட்டன் பண்ற பிள்ளைகள்லாம் கலக்கணும். ஒரு வெறுப்போட ஒரு வெறியோட ஒரு வெறுப்போட அதே இல்ல ஒரு வெறியோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனல்ல இருந்து சேலா அப்படின்னு சொல்லிட்டு சாங்குக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சேனல் லான்ச் பண்ணிருக்கோம். சரியா, ஒருவேளை அதை பார்க்காம நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், குத்தாட்டம் போடுற மாதிரி இல்லை, வண்ண வண்ண விளக்குகளோட பொடி அப்புறம் புகையெல்லாம் தூமியும் இல்லை, பயபக்தியோட நல்ல பாடல்கள், ஆண்டவருடைய பாடல்கள் அந்த சேனல்ல என்ன வரும், வெளி வரும். நல்ல குவாலிட்டியான மியூசிக்கோட நான் இருப்பேன், ஜேசன் விக்டர் இருப்பான், இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஆண்டவருக்காக உண்மையை வாசிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து அதில் பங்கேற்பாங்க. ஸோ அந்த சேனலை மிஸ் பண்ணிடாங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. சேனலோட லோகோ மேல டிஸ்பிளே ஆகுது, பாத்துக்கோங்க. சேலா, சேலானா என்ன அர்த்தம், பாஸ், அந்த இடத்துல பாஸ் பண்ணணும். சங்கீதத்துல அந்த வார்த்தை வருது, சரியா, சேலா அப்படிங்கிற வார்த்தை வருது. சேலான்னு என்ன பண்ணணும், பாஸ் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு நம்ம நிறுத்தி நிதானமா படிச்சு ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த இதோட தான், மோட்டிவோட தான் நம்ம அந்த சேனல் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கு மேல நான் பேசணும்ல, ஸ்ட்ரைட் அவே கோயிங் டு த ஜாஸ் மிட் நைட் லெசன் பார்க்கலாம். இப்போ இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரெண்டே ரெண்டு கார்டு வச்சு எப்படி ஒரு நல்ல அழகான ஜாஸ் சோலோ வாசிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் கூட ஜாஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஜெனர், அதெல்லாம் போட்டு எதுக்கு வாசிச்சுக்கிட்டு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஆனா அந்த ஜெனர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதுதான் அந்த ஜெனர்ல வந்து எவ்வளவு ரிச்னஸ் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சது. சரிங்களா, சோ நிறைய பேர் இன்னைக்கு ஜாஸ் ஜாஸ் இருக்காங்க, ஜாஸ் பத்தி ஆனா தெரியாமலே ஜாஸ் ஜாஸ் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாஸுக்குன்னு கொஞ்சம் ஸ்கேல்ஸ் இருக்குது, ஆனா அந்த ஸ்கேலை வச்சு வாசிச்சாலும் அது ஜாஸ் கிடையாது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா BEBOP கீழே டிஸ்பிளே பண்றாங்க, பிபாப் ஸ்கேல்ஸ். பிபாப் ஸ்கேல்ஸ் ஒரு 5 types ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜாஸ் ஸ்கேல்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ஜாஸ் ஸ்கேல்ஸ். ஓகே, அது போக நம்ம மற்ற ஸ்கேலையும் ஜாஸ்குள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அதான் ஜாஸோட மகிமன்னு நம்ம சொல்லலாம். எந்த ஸ்கேல வச்சுனாலும் நம்ம ஜாஸ் வாசிக்கலாம். ஆனா ஜாஸ் எது டிஃபைன் பண்ணும், கார்ட்ஸ். கார்ட்ஸ் தான் மெயினா ஜாஸ டிஃபைன் பண்ணி கொண்டு போறது. சரி, இப்ப நம்ம ரெண்டே ரெண்டு கார்டு தான் அதில் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து C major 7. ஓகே, ஸோ டாமினன்ட் செவன்த்துக்கும் மேஜர் செவன்த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியல. டாமினன்ட் செவன்த்ல என்ன, CEG B flat. ஓகே, செவன்த் நோட்டுக்கு முன்னாடி உள்ள ஃபிளாட் ஆட் பண்றோம். சில இருந்து செவன்த் நோட்டுக்கு என்னீங்கன்னா பி வரும், 1 2 3 4 5 6 7. செவன்த் நோட்டுக்கு முந்தின ஃபிளாட் ஆட் பண்றோம். இல்லாட்டி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோன்னா, சில இருந்து ஒரு நோட் மைனஸ் பண்ணிக்கோங்க, ஹாஃப் மைனஸ் பண்ணா பி, ரெண்டு செமி டோன் அதாவது ஒரு நோட்டு ஒரு டோன் மைனஸ் பண்ணீங்கன்னா பி ஃபிளாட். அப்போ இதுதான் சி டாமினன்ஸ் செவன். சரி, ஏன் இதுக்கு டாமினன்ஸ் செவன்த் அப்படின்னு பேர் பாத்தீங்கன்னா, இந்த பி ஃபிளாட் வந்து என்ன பண்ணிரும், இந்த ஹோல் கார்டே டாமினேட் பண்ணிரும். நிறைய குடும்பங்கள்ல அம்மா மாதிரி தான் டாமினேட் பண்ணுவாங்க, சத்தத்தை கம்மியா பேசுவாங்க, அம்மா மாதிரி தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலியில ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகும், பி ஃபிளாட் வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த டாமினன்ட் செவன்த் கார்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டென்ஷன் கிரியேட்டிங் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன ஆகுது, டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது, அவங்க குடும்பங்களில் குழப்பம் விளைவிக்குது. ஸோ இதை கூல் பண்றதுக்காக நம்ம ஒரு கார்டை யூஸ் பண்றோம், அதுதான் வந்து என்னது, C major 7th கார்டு. என்ன பண்றோம், அந்த மேஜர்ல செவன்த் நோட்டை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த சி ஸ்கேல்ல செவன்த் நோட் என்னது, சி மேஜர் ஸ்கேல்ல CDEFGA B. அப்போ சி கார்டு கூட இந்த பி நோட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா சி மேஜர் செவன்த் கார்டு வந்துடும். கார்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ இதனால கிரியேட் பண்ற டென்ஷனை இந்த சி மேஜர் செவன் கார்டு வந்து என்ன பண்ணிருது, கூல் பண்ணிருது. பாருங்க, ஃபாதர், ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர் மாதிரி
அங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது மெச்சூர்டான அந்த குடும்ப தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏ இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விட்டு சப்ப மேட்ரு பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது வந்து கூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு கார்டை வச்சு தான் இந்த சோலோ பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கார்டு தான் நான் வாசித்தேன், திரும்ப திரும்ப வேறு எந்த கார்டையும் நான் வாசிக்கல. ஒன்று சி மேஜர் செவன்த் வாசித்தேன். ஸோ டாமினன்ட் செவன்த்துக்கும் மேஜர் செவன்த்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தாச்சு. நார்மலாக சி செவன் யாராவது மொட்டையாக போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சி டாமினன்ட் செவன்த், மறந்துடாதீங்க சரியா. மொட்டையாக சி செவன்த் போட்டுதான் சி டாமினன்ட் செவன்த். ஓகே, நான் சி மேஜர் செவன்த்னா இது. அடுத்த ரெண்டாவது கார்டு பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் செவன்த், எஃப் ஏ சி இ ஃபேஸ் ஞாபகம், மூஞ்சி முகம். அதை ஏன் கேட்குறீங்க, முகரை ஏன் பா ஞாபகம் வச்சுக்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, இப்போ இந்த தியரிக்காக வந்து எஃப் ஏ சி இ ஃபேஸ். இது என்ன கார்டு? இது எஃப் மேஜர் செவன்த். என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், இந்த சிஏஇயை தூக்கி இங்கே போட்டுறேன். இந்த சி தூக்கி என்ன பண்றேன், இங்க போட்டுறேன். இந்த எஃப் ஏ அப்படியே இருக்கு, அப்பனா என்ன வரும்? இது ஒரு எஃப் மேஜர் செவன்த்தோட இன்வெர்ஷன் நம்ம வச்சுக்கலாமே சரியா. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு கார்டு தான் நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு பீட் யூஸ் பண்றேன், யமஹா கீபோர்டு வச்சுக்கோங்க. உங்க கீபோர்டில் க்ரூவ்னு சொல்லிட்டு ஒரு பீட் இருக்கும், ஜிஆர் டபுள் ஓ விஇ க்ரூவ் சரியா. அந்த க்ரூவ் டெம்போ ஒரு 80 85 வச்சுக்கோங்க. அதை தட்டி விட்டீங்கன்னா இப்படி ஓடும். ஸோ இதுதான் க்ரூவ் சரியா. இந்த க்ரூவுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம், சோலோ பண்ண போறோம் சரியா. இப்போதான் உங்களுக்கு டவுட் வரும், சாரி கார்டு சொல்லிட்டீங்க ஸ்கேல் சொல்லலையே, என்ன ஸ்கேல்? நான் ஜாஸ் எந்த ஜாஸ் ஸ்கேல்? நீங்க பீபாப் ஸ்கேல்னு சொன்னீங்க, பீபாப் ஸ்கேலோட ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்லலை, நான் எதை வச்சு வாசிக்கின்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஜாஸ் கார்டை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எனி ஸ்கேல்னாலும் நீங்கள் சோலோ பண்ணலாம். ஆனால் இந்த சோலோவுக்கு நான் எடுத்துக்கிறது ஏ மைனர் பென்டடானிக் ஸ்கேல் சரியா. ஏ மைனர் பென்டடானிக் ஸ்கேல் என்ன எங்கே இருக்கு? பென்டானா 5 சரியா, 5 ஏ இந்த நோட்டை விட்டுறோம், பி நோட்டை விட்டுறோம், சி டி இ ஜி ஏ. சாரி பி தொடக்கூடாது சரியா. அப்போ இந்த ரெண்டு கார்டை என்ன பண்றோம், நம்ம ஒரு ஒரு பாருக்கும் மாத்தி மாத்தி இந்த ரெண்டு கார்டை மட்டும் பிடிக்கிறோம். ஒரு பார்னா எத்தனை கவுண்ட்? 4 கவுண்ட். 1 2 3 4 அடுத்த கவுண்ட்டுக்கு என்ன பண்றேன், இந்த முதல் ரெண்டு நோட்டம் அப்படிதான் இருக்கு, இந்த ரெண்டு நோட்டம் மட்டும் என்ன பண்றேன் எஃப்ல ஏன்னு வைக்கிறேன். 1 2 3 4 முதல்ல இந்த கார்ட் பிராக்டிஸ் என்ன பண்ணுங்க, க்ரூ பீட்டை போட்டு விட்டுருங்க. அக்கம்பனிமெண்ட் ஆன் பண்ணக்கூடாது, க்ரூ பீட்டை மட்டும் போட்டுரு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு கார்டையும் ரைட் ஹேண்ட்லையும் பிடிச்சு போலாங்க. 2 3 4 ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆஃப் பீட்ல வாசிட்டு உள்ள வர்றதுமாங்க. ஆஃப் பீட், OFF பீட், பீட் BEAT, பீட் விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வர்றது. அதுக்கப்புறம் எஃப் மேஜர் செவன்த். இப்போ நான் அடுத்தது என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன், சோலோ ஆரம்பிக்க போறேன். அப்ப பாருங்க, மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கேன். 2 3 4 பாருங்க, இப்படிதான் ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரு ஒரு பாருக்கு என்ன பண்றேன், இந்த கார்டை மட்டும் நான் ரெண்டு கார்டை மட்டும் மாத்தி மாத்தி வந்திருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கிறேன், ஒரு கட் வைக்கிறேன். அந்த கட் வைக்கிற நேரம் என்ன பண்றேன், இந்த பக்கம் கார்டு சஸ்டெயின் ஆகும்.
பீட்டோட சேர்ந்து வாசிச்சோம் எங்களை. இதுதான் ஸ்கேல் கிடையாது, காடை பொறுத்து ஸ்கேல் மாத்திக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், பென்டடோனிக் மைனருக்குள்ள ப்ளூஸை கொண்டு வந்து வாசிக்கிறேன். டி ஷார்ப் நோட்டை உள்ள கொண்டு வந்தேன், இது என்ன ஆயிரும், ஏ மைனர் ப்ளூஸ் ஸ்கேலா இருக்கும். அதே க்ரூவ்ல கவனிங்க, வெறும் ரெண்டு கார்ல நான் என்ன பண்றேன், இம்ப்ரோவைஸ் பண்றேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, இது ஒரு பெரிய ஜாஸ் சோலமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் டூயிங் இன் ஜாஸ். ஜாஸ்ல வந்து என்ன பண்றாங்க, இதுதான் பண்றாங்க. அது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது கிடையாது, அப்படி நினைச்சுக்காங்க. போக போக நான் உங்களுக்கு அந்த பீபாப் ஸ்கேல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு காலத்துல என்ன ஆகும்னா, நீங்களும் ஜாஸ்ல வந்து மாஸ்டர் ஆயிடுவீங்க, எந்த ஸ்கேல்னாலும் நீங்க சோலோ பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் நோ மோர் ராக்கெட் சயின்ஸ் ஆர் சீல்டு புக் ரெவலேஷன்ல வர மாதிரி, இது ஒரு சீல்டு புக் கிடையாது. த சீல் ஹஸ் பின் ப்ரோக்கன். ஓகே, நீங்களும் படிச்சுக்கலாம். ஸோ வாசிங்க, ஆண்டவருக்காக வாசிங்க. சுய பெருமைக்காக இல்லை, இன்னைக்கு ஒரு குரூப் அதுக்காக என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரோமோ அது இதுன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் அவங்களோட நேமுக்காக. அதுல ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஸோ நீங்க வாசிக்கிறது ஆண்டவருக்காக வாசிங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கிற கான்செப்ட் படி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட நாலேஜ். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பெர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக் உள்ள ஒரு ப்ரொஃபஸர்ட்ட நான் லேர்ன் பண்ணது, ஆன்லைன்ல நான் அவர்கிட்ட லேர்ன் பண்ணதை நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு நான் டீச் பண்றேன், சரிங்களா. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்களோட நாலேஜை ஃப்ரீயா ஷேர் பண்ணுங்க. அப்படியே நீங்க காஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணாலும் ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோட இருப்பார். சேலா சேனலை மறந்துடாதீங்க. சேலா சேனலுக்கு என்ன பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல சாங்ஸ் வரப்போகுது. சீக்கிரத்தில் தேவனை நான் உமதண்டேல்ங்கிற பாட்டு ஜேசன் விக்டர் பாடி நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன், கீபோர்டும் கிட்டாரும் நான் வச்சிருக்கேன், அந்த சாங் அதில் வரப்போகுது. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா இது எப்படி முடிக்கலாம் பாருங்க, எஃப் மைனர் எஃப் மேஜர் செவன்த்தோட ஒரிஜினல் வெர்ஷனுக்கே போறோம். கிடையாது எந்த ஸ்கேல்னாலும் ஜாஸ்க்குள்ள நீங்க வாசிக்கலாம், வாசி அதை ஜாஸா மாத்திர முடியும் உங்களால.
பேக்கிங் கார்ட்ஸ் வச்சு நீங்க அதை ஜாஸா மாத்திடலாம். சோ கார்ட்ஸ் பொறுத்து தான் ஜாஸ்ல வந்து என்ன வரும், ஸ்கேல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? செஷனை நாம் சந்திப்போம். சேலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. மத்தவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. God bless you. Bye. ஒரு வெறுப்போட இல்ல ஒரு வெறியோட